ரொம்ப சின்ன வயசுலயே வழுக்க விழுந்துருச்சா? வழுக்கையினால கல்யாணம் தள்ளி போதா? இதோ உங்களுக்காக போல்டு நியூ லுக் அண்ட் கான்பிடன்ஸை திரும்ப பெற க்ரௌன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர், ஆழ்வார்திருநகர், சென்னை. ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். செமந்தா அண்ட் நாகச்சேத்தனை அவ பத்தி ரீசெண்டா நான் சொல்லியிருந்த எல்லா விஷயமுமே ரொம்பவே ஒரு ஃபேக்கான விஷயம். இட் இஸ் அப்சல்யூட்லி எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நாகார்ஜுனா தரப்புல இருந்து ஒரு ட்வீட்டை வெளிவிட்டிருக்காரு. ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல்ல நாகார்ஜுனா வந்து ஒரு இன்டர்வியூல பேசின மாதிரியும், அண்ட் அதுல வந்து செமந்தா அண்ட் நாகச்சேத்தனையா இவங்க ரெண்டு பேர்ல செமந்தா தான் தனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் அந்த ஆர்டிக்கல்ல வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் என் பையன் கேட்டதுல இருந்தே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எனக்கு எவ்வளவு இந்த விஷயம் பாதிக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப என்னை பத்தி ஃபீல் பண்ணா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு விஷயமோ அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாம நீங்க இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காதிங்க. இன்ஃபேக்ட் நான் கூட அதை என் வாய் திறந்து சொன்னேனா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி பிரைவேட் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாமே ரூமர்ஸா மட்டும் எடுத்துட்டு செல்லாம இது ஒரு நியூஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்றத தயவு செஞ்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ஆ ஃபேமிலி மேட்டர். இதை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம். எங்களுக்கு அட்வைஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நியூஸாக கன்வெர்ட் பண்ணுறது தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதனால் எந்த பிரயோஜனமே இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன இப்படியெல்லாம் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. செமந்தா அண்ட் நாகச்சேத்தனியா இவங்க ரெண்டு பேருமே அக்டோபர்ல டிவோர்ஸ் பண்ணிக்கும் போது அப்போதான் நாகார்ஜுனா வந்து இந்த மாதிரி பல ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே சங்கடமா தான் இருக்கு. செமந்தா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி, அண்ட் அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாலுமே இப்பவும் நான் என் மகளா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நாகார்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது நடக்காத ஒரு விஷயத்த இவங்க எப்படி இதெல்லாம் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு, அண்ட் இப்பவும் அவங்க ரெண்டு பேரையும் நான் மதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நாகார்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு. டிவோர்ஸ் பண்ணும்போது கூட நாகார்ஜுனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது தெரியல, இது அவங்களா மியூச்சுவலா எடுத்துக்கிட்ட முடிவு, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா தான் இருக்கு அப்படின்னு அவரு தான் சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கறது நாகார்ஜுனாவே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பல அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ரீசெண்டா இந்த டைவர்ஸ் கலாச்சாரம் வந்து கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு. நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ்லாம் கூட அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா திமுறுனால பண்ணுறது அப்படி, ரெண்டாவது வந்து வேணும்ன்ட்டு பண்ணுறது. அது மாதிரி இங்கே போனால் வேறு நல்லா இருக்குமா அப்படின்னு அதில் கஷ்டப்பட்டு அனுப்பப்பட்டாங்கதான் அது தெரியும் அதை பற்றி. அப்போ உணர்ந்து என்ன பண்ணுறது, ஆரம்பத்தை நல்ல முடிவு எடுக்கணும்ல. ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்காங்க, ஆம்பளையும் அப்படி தான், பொம்பளையும் அப்படி இருக்காங்க. அந்த காலத்து கஷ்டப்பட்டவங்க தான் டைவர்ஸ் வாங்காமல் ஒழுங்குமுறையே வாழ்கிறாங்க. ஒப்புறம் சொல்லணும்னா நீ அவனுக்கு நிறைய காசு இருக்குது அந்த கிரோட்டை, அப்போ அவனுக்கு இது பண்ணிக்கலாம், வேணா வேண்டாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெகுலமாக எடுக்க முடியாது, செலிபிரிட்டி ரொம்ப நம்ம எடுக்க முடியாது. நமக்கு நம்ம எப்படி இருக்கோ நம்ம பிடிச்ச மாதிரி வாழலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணும்போதே வந்து உண்மையாக ஒரு லவ்வோடு வந்து இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணணும். இப்படி லவ் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணணும். 18 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்ன வந்து அதை புரிஞ்சு எப்படி வாழ்ந்தாங்க, அப்போ சும்மா வாழ்ந்துருக்காங்க. ஒருவேளை மேபி இது பணத்துக்காகவோ ஒருவேளை அப்படின்னு கூட தோணுது. ரஜினிகாந்த் அவங்கள பேஸ் பண்ணி ஒருவேளை அதனால் ஒரு பேருக்காக அவர் இது பண்ணாரோன்னு கூட சில டைம் தோணுது. இது அவங்கவுங்க கருத்து, பிடிச்சிருந்தா கூட வாழணும்னு அவசியம் கிடையாது. கடைசி வரைக்கும் கூட வாழ்ந்து என்ன ஆக போகுது, இன்றைக்கி நான் சேர்த்தா நாளைக்கு ரெண்டு நாள் அழுவாங்க அப்புறம் போயிடுவாங்க அவ்வளோதான். இதுக்கு அவங்களே டைவர்ஸ் வாங்கிட்டு டீசெண்டாக பிரிஞ்சுட்டு வேறு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. பிடிச்சதான் இருக்காங்க, பட் மைண்ட் வேரியேஷன் மாறும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற மைண்ட் நாளைக்கு இருக்காது. இன்றைக்கி இந்த ஷர்ட் நீங்கள் போடணும்னு இருக்கீங்க, நாளைக்கு இதே ஷர்ட் உங்களுக்கு போடணும்னு தோணுமா? ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து, ஒருத்தவங்களை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகிறத விட டீசெண்டாக பிரித்து டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஒன்று ஒன்று சுகத்துக்காக இருக்குதுங்க, சுகம் இல்லாமல் இருக்குதுங்க. என்ன ரைட்டா என்ன ஒன்றா நான் யோசிச்சேன்னா லைஃப் வரைக்கும் நம்ம கூட லாஸ்டாக இருக்குது நான் அப்படி நினச்சேன். ரெண்டு ஏமாத்திச்சுங்க. மூணாவதாக ஒன்று கல்யாணம் பண்ணேன், எல்லாம் ஏமாத்திச்சுங்க. பணம் இருக்கிற வரைக்கும் மதிக்கிறாங்க, பணம் இல்லைன்னா ஏமாத்துறாங்க. நானும் அதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த மாதிரி தான், ஒரு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் வைக்காம அந்த மாதிரி எங்களுக்குள்ளேயும் நிறைய சண்டை வரும். இப்போ எங்களுக்கு தான் ரீசனாக வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். அந்த 5 செகண்ட் தான் எங்களுக்குள்ளே போயிட்டு இப்போக்குள்ளேயும் பெரிய பெரிய சண்டைலாம் வரும். சால்வ் ஆகிடும். ஃபோனை நம்பி, நெட்டை நம்பி, டேட்டாவை நம்பிலாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு வந்து மனசு மனசு புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் வராது. நினச்சா லவ் பண்ணுறாங்க, நினச்சா கல்யாணம் பண்ணுறாங்க, நினச்சா பிரிஞ்சுறாங்க. ஏன் பிரியறாங்க, எதுக்கு பிரியா அவங்களும் தெரியல, ஏன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு அவங்களும் தெரியல. ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு அது. ஈகோ பிரச்சனை, இதுதான் டைவர்ஸ்க்கு அடிப்படை காரணம். என்ன சொல்ல டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து லவ் மேரேஜ்ல அதிகமாக இருக்கா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்ல அதிகமாக? ரெண்டுமே தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் டிவோர்ஸே நடக்குது, அது இருந்தால் நடக்காது இல்லை.
மோஸ்ட்லி வந்து இது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது, லவ் மேரேஜ் நடக்குது. ஆனால் லவ்ன்றதுனால டப்புன்னு வந்து வெளியே வருது. ஏன்னா இவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்னு. அரேஞ்ச் மேரேஜ்னா உடனே அப்பா அம்மா வந்து அது அப்படி நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் கம்மி தானே. இப்போ டைவர்ஸ்க்கு காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தானே இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ் நம்ம அதிகம் இது பண்ணுறாங்க அப்படி கூட சொல்லலாம்ல. அரேஞ்ச் மேரேஜும் சொல்ல முடியாது, லவ் மேரேஜும் சொல்ல முடியாது. அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. லவ் பண்ணி பண்ணுறவங்க சில பேர் நனையமாக இருக்கிறாங்க ஒழுங்காக, ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது நம்பி வந்துட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ணி பண்ணுறவங்க சில பேர் ஒழுங்காக இருக்காது, சில பேர் ஒழுங்காக இல்லை. ரொம்ப சின்ன வயசுலேயே வழுக்க விழுந்துருச்சா, வழுக்கையினால கல்யாணம் தள்ளி போதா? இதோ உங்களுக்காக போல்டு நியூ லுக் அண்ட் கான்ஃபிடன்ஸை திரும்ப பெற க்ரோன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர், ஆழ்வார் திருநகர், சென்னை.